வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காயை வதக்கிடலாம். அதுக்கு நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி குறுக்க அந்த மாதிரி வெட்டியிருக்கேன் நான். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி கலந்து மாறும் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வெந்த மாதிரி இருக்கும், கொஞ்சமாக வெந்தேன். கடுகு வெந்தேன்னு புரிஞ்சது. நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காதான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். கொஞ்சமாக கருவேப்பிள்ளை வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு வெள்ளப்புழு வந்து நான் இந்த சைஸில் ஒரு 15-20 வெள்ளப்புழு வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி இப்போ சேர்த்துடலாம். குழம்பு தேவையான அந்த பொடியிலேயே மஞ்சள் சீரகம்லாம் சேர்த்துருக்கேன். அதனால தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கல. நீங்கள் தனி மிளகா தூள் சேர்க்குறவங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பதம் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சது இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை சேர்த்து நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை போகும். அதனால் அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். நம்மளுக்கு தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த குழம்பு இறக்கிடும். கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் குழம்பு பொடின்னு சொன்னது மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்த புளி குழம்பு கரைச்ச பொடி. அப்படி இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி பொடி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1-2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.